मॉर्निंग स्टूडेंट्स, 8th स्टैंडर्ड सोशियल साइंस लेसन 2, पेज नंबर 21, द सब्सिडियरी अलायंस, துணை ராணுவ கொள்கை. லார்ட் வெல்லஸ்லி இன்ட்ரடியூஸ்ட் த சிஸ்டம் ஆஃப் சப்சிடியரி அலையன்ஸ். ஹூ இன்ட்ரடியூஸ்டு த சப்சிடியரி அலையன்ஸ்? லார்ட் வெல்லஸ்லி. டு பிரிங் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷ், அதாவது இளவரசர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளை பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக சப்சிடியரி அலையன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இட் வாஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் டெரிட்டரி, அதாவது பிரிட்டிஷ் டெரிட்டரியை அதிகப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இது. அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இன் இந்தியா, அரசியல் ரீதியாகவும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படுத்திக்கிறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த சப்சிடியரி அலையன்ஸ். இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் வாஸ் கால்டு த ப்ரொடெக்டட் ஸ்டேட். அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன வைக்கிறாங்க? த ப்ரொடெக்டட் ஸ்டேட், பாதுகாக்கப்பட்ட நாடுகள் அப்படின்னு. அண்ட் த பிரிட்டிஷ் கேம் டு பி ரெஃபர்ட் அஸ் த பேராமவுண்ட் பவர், அப்படின்னா பிரிட்டிஷ் தான் தலையாய பவராக ஆட்சியாளராக இருந்திருக்குது. இட் வாஸ் த டியூட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் டு சேஃப்கார்டு த ஸ்டேட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அதாவது என்ன டியூட்டி? பிரிட்டிஷ் வந்து எக்ஸ்டர்னல் அக்ரஷன், வேறு யாரும் அந்த பகுதியை படையெடுத்து வராமல் பாதுகாக்கிறது. அண்ட் டு ஹெல்ப் இட்ஸ் ரூலர் இன் மெயின்டைனிங் இன்டர்னல் பீஸ், அப்புறம் அந்த ரூலருக்கு உள்நாட்டிலேயே எந்த ப்ராப்ளமும் வராமல் அமைதியை ஏற்படுத்துறதுக்காகவும் அந்த பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுதான் சப்சிடியரி அலையன்ஸ். மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்சிடியரி அலையன்ஸ், வாட் வாஸ் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்சிடியரி அலையன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், அண்ட் இந்தியன் ரூலர் என்டரிங் இன் டு த அலையன்ஸ் வித் த பிரிட்டிஷ் ஹேட் டு டிசால்வ் ஹிஸ் ஓன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் அக்செப்ட் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ், அதாவது இந்தியன் ரூலர்ஸ் வந்து யாரெல்லாம் அந்த சப்சிடியரி அலையன்ஸை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது வந்து பிரிட்டிஷ் ஆர்மி ஃபோர்ஸஸை வச்சும் அப்புறம் பிரிட்டிஷோட ஆதிக்கத்தினாலையும் அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஏ பிரிட்டிஷ் ரெசிடென்ட் வுட் ஸ்டே இன் ஹிஸ் கேபிட்டல், அதாவது அந்த ஏரியாவிலேயே ஆங்கிலேய பிரதிநிதிகள் தங்கி இருப்பாங்க. டுவார்ட்ஸ் த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆஃப் த அந்த சப்சிடியரி அலையன்ஸ்னால் அது ஒரு ஆர்மி தானே, அதுக்குரிய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் ஹீ ஷுட் மேக் ஆனுவல் பேமெண்ட்ஸ் ஆர் சீல் சம் டெரிட்டரி பெர்மனன்ட்லி டு த கம்பெனி, அதாவது ஆனுவல் பேமெண்ட் அந்த ஏரியாவிலேருந்து வருஷத்துக்கு இவ்வளவுன்னு வாங்குறது, அல்லது குறிப்பிட்ட ஏரியாவில் பெர்மனன்ட்லி டு த கம்பெனி, பெர்மனண்டாகவே குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து குறிப்பிட்ட பகுதி டெரிட்டரினா குறிப்பிட்ட பகுதியிலேருந்து வரி வசூல் பண்ணி அதை வச்சு அந்த சப்சிடியரி அலையன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. ஆல் த நான் இங்கிலீஷ் யூரோப்பியன் அஃபீஷியல்ஸ் ஷுட் பி டேர்னட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஸ்டேட், அதாவது இங்கிலீஷ் அல்லாதவங்க யூரோப்பியன்ஸ் யாராவது இங்கே இருந்தால் அவங்கள அந்த நாட்டுக்கு அனுப்பிடுறது. த நேட்டிவ் ரூலர்ஸ் ஷுட் டீல் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் ஒன்லி த்ரூ த இங்கிலீஷ் கம்பெனி, அதாவது நேட்டிவ் ரூலர்ஸ்னால் நம்ம நாட்டு ரூலர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இந்த இங்கிலீஷ் கம்பெனி மூலியமாக தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்டர். இதுதான் சப்சிடியரி அலையன்ஸுடைய மெயின் ஃபீச்சர். த லாஸ்ட் ஒன், த பிரிட்டிஷ் வுட் அண்டர்டேக் டு டிஃபெண்ட் த ஸ்டேட், அந்த ஸ்டேட்டை பாதுகாத்துக்கிறது பிரிட்டிஷ் ஃப்ரம் இன்டர்னல் ட்ரபுள் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் அட்டாக், அதாவது உள்நாட்டு பிரச்சனை மற்றும் வெளிநாட்டு பிரச்சனை எந்த பிரச்சனைனாலும் அதை அண்டர்டேக் பண்ணுறது யாருன்னா பிரிட்டிஷ் தான். ஸோ டோட்டலி அந்த ஏரியா ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்கு. தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்சிடியரி அலையன்ஸ். தென் மெரிட்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ், இதனால் பிரிட்டிஷ்க்கு என்ன நன்மைகள்? இந்த பிரிட்டிஷ் கம்பெனி மெயின்டைன்ட் ஏ லார்ஜ் ஆர்மி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த இந்தியன் ரூலர்ஸ், இந்தியன் ரூலர்ஸோட செலவில் பிரிட்டிஷ் கம்பெனி வந்து அவங்களுடைய ஆர்மியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆல் ஃப்ரெஞ்ச் மேன் இன் த சர்வீஸ் ஆஃப் த சர்வீஸ் ஆஃப் நேட்டிவ் ரூலர்ஸ் வேர் டிஸ்மிஸ், அதாவது ஃப்ரெஞ்சு மேன் யாராவது இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா நேட்டிவ் ரூலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த டேஞ்சர் ஆஃப் ஃப்ரெஞ்சு ரிவைவல் வாஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட், ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஆல்ரெடி நம்ம பொருந்து அடிக்கடி ரிவைவல் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர்ஸை வெளியேற்றி விடுறாங்க. இந்த பிரிட்டிஷ் கம்பெனி பிகேன் டு கண்ட்ரோல் த ஃபாரின் பாலிசி ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட், பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து ஃபாரினர்ஸ் யாரோட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறனோ வைக்கக்கூடாது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது பிரிட்டிஷ் கம்பெனி. வெல்லஸ்லீஸ் டிப்ளமசி மேட் த பிரிட்டிஷ் த பேராமவுண்ட் பவர் இன் இண்டியா, டிப்ளமசி அப்படின்னா ராஜதந்திர முயற்சி, வெல்லஸ்லியுடைய ராஜதந்திர முயற்சியினால் பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டில்
பேராமவுண்ட் பவர், அதாவது ஒரு தலையாய ஆட்சியாக இருந்தது. He transformed the British Empire in India into the British Empire of India. அதாவது இந்த வெல்லஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியாவில் இருந்ததை பிரிட்டிஷ் எம்பையர் ஆஃப் இந்தியாவாக மாற்றிருக்கிறார். சரியா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்தியாவில் பிரிட்டிஷ் பவரை மாற்றிருக்கிறார். டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது அந்த நம்ம இளவரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்டோட தீமைகள் என்ன. த சப்சிடி அலையன்ஸ் மேட் த இந்தியன் ரூலர்ஸ் வீக். சப்சிடி அலையன்ஸ்னால இந்தியன் ரூலர்ஸோட பவர் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. அப்ரெசிவ் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள், எதிர்ப்பு கொள்கையாக இருந்தது, பொறுப்பற்ற தன்மையாக இருந்தது. ப்ரொடெக்டட் பை பிரிட்டிஷ் ஆர்ம்ஸ் தே நெக்லெக்டட் தேர் டியூட்டி டுவர்ட்ஸ் தேர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஈவன் எக்ஸ்ப்ளாய்டட் தம். அதாவது பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய ஆர்மியை பாதுகாக்கிறதுலையே இருந்தது. சரியா, அதனால் நம்மளுடைய அந்த நேட்டிவ் ரூலர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதை வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய என்னது அழிக்கப்பட்டது. த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு அக்செப்ட் த சப்சிடி அலையன்ஸ் வாஸ் ஹைதராபாத். அதாவது இந்த சப்சிடி அலையன்ஸை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொண்ட ஸ்டேட் எது அப்படின்னா ஹைதராபாத் 1798. இட் வாஸ் ஃபாலோடு பை டாஞ்சூர் 1799, அவ் 1801, பேஷ்வா 1802, போன்ஸ்லே 1803, குவாலியர் 1804, இண்டோர் 1817, ஜெய்ப்பூர் உதய்பூர் அண்ட் ஜோத்பூர் 1888. இந்த இயரில் இந்த பகுதியெல்லாம் சப்சிடி அலையன்ஸ் ஏற்றுக்கொண்டது. நெக்ஸ்ட்டு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா லார்ட் டல்ஹௌசி இந்த பாலிசியை வந்து, இது ஒரு பாலிசி. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னால் என்னென்னா, எந்த பகுதியில் வந்து ஒரு கிங் ரூல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆண் குழந்தை இல்லைன்னா அந்த பகுதியை பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். லார்ட் டல்ஹௌசி வாஸ் ஒன் ஆஃப் த சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. அதாவது பிரிட்டிஷ் எம்பையரை இன்னும் நம்ம இந்தியாவில் ஒரு சீஃப் ஆர்கிடெக்ட், ஒரு நல்ல ஒரு ரூலராக கொண்டு வர்றதுக்கு லார்ட் டல்ஹௌசியும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். ஹி வாஸ் அண்ட் இம்பீரியலிஸ்ட் அப்படின்னா என்ன, ஏகாதிபத்தியவாதி. நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கிறதுல ஒரு வில்லிங்காக, ஒரு ஆர்வமாக செயல்பட்டவர் லார்ட் டல்ஹௌசி. ஹி அடாப்டட் எ நியூ பாலிசி நோன் அஸ் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுறார். டு எக்ஸ்டெண்ட் பிரிட்டிஷ் எம்பையர், பிரிட்டிஷ் எம்பையரை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக. ஹி மேட் யூஸ் ஆஃப் திஸ் பிரசிடண்ட் அண்ட் டிக்ளேர்ட் இன் 1848 இந்த பாலிசியை டிக்ளேர் அறிவிக்கிறார். தேட் இஃப் த நேட்டிவ் ரூலர்ஸ் அடாப்டட் சில்ட்ரன், அதாவது நேட்டிவ் ரூலர்ஸ் கிங்ஸ் இருக்காங்களையா, அவங்க வந்து யாராவது எந்த குழந்தையாவது தத்தெடுத்தா வித்தவுட் த ப்ரீயர் பெர்மிஷன் ஆஃப் த கம்பெனி. அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியில் போய் பெர்மிஷன் வாங்கணுமா, பெர்மிஷன் இல்லாமல் எந்த சில்ட்ரனையும் அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த லார்ட் டல்ஹௌசி சட்டம் கொண்டு வரார். ஒன்லி த பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ரூலர்ஸ் வுட் கோ டு த அடாப்டட் சன்ஸ். அப்படியே அடாப்ட் பண்ணால் அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் கொடுக்கணும், கிங் ரூல் பண்ணால் அவங்களுடைய மகனே அடுத்து ரூலராக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த கிங்டம்ஸ் வுட் கோ டு த பிரிட்டிஷ் பேராமவுண்ட் பவர், அந்த கிங்டம்ஸ் வந்து பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துடணும். சரியா, பிரிட்டிஷ் தான் அந்த பகுதியெல்லாம் ஆட்சி செய்யும். திஸ் பிரின்சிபல் வாஸ் கால்டு, அந்த கொள்கைக்கு பேர் தான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இட் வாஸ் பிட்டர்லி அப்போஸ்டு பை த இண்டியன், இதை வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து எதிர்த்தார்கள். அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த ரூட் காசஸ் ஃபார் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857க்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. பை அப்ளையிங் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி டல்ஹௌசி அன்னெக்ஸ்டு, அதாவது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசியை அதை வந்து அப்ளை பண்ணி எந்தெந்த பகுதியெல்லாம் ஆக்கிரமித்தார் அப்படின்னா, சதாரா இன் 1848, அப்புறம் ஜெய்ப்பூர் அண்ட் சம்பல்பூர் இன் 1849, பாக்தாத் இன் 1850, உதய்பூர் இன் 1852, ஜான்சி இன் 1853, அண்ட் நாக்பூர் இன் 1854. சரி, அந்த இயர்லலாம் டல்ஹௌசி வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி மூலியமாக அந்த பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கார். ஃபேக்டர்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த பிரிட்டிஷ், இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பிரிட்டிஷ் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னு நம்ம படித்தோம், அதற்கான காரணிகள் என்ன. ஃபர்ஸ்ட் ஒன், கிரேட்டர் நேவல் பவர், அவங்களுடைய அந்த நேவல் பவர், கப்பற்படை வந்து ரொம்ப கிரேட்டர், ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. டிவலப்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டைல், அதாவது டெக்ஸ்டைல் அந்த துணி உற்பத்தி செய்கிறதுல வந்து அவங்க நல்லா ஒரு முன்னேற்றத்தை கண்டனர். சயின்டிஃபிக் டிவிஷன் ஆஃப் லேபர், லேபர்ஸை வந்து அறிவியல் பூர்வமாக பிரித்து அந்த வேலைக்கு அமர்த்தி கொண்டார்கள்.
எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஸ்கில்ஃபுல் டிப்ளமசி ஆஃப் த பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்க்கு வந்து நல்ல பொருளாதாரத்தில் வளமிக்கதாகவும் அப்புறம் ஸ்கில்ஃபுல் டிப்ளமசி நல்ல ராஜதந்திரத்தை பயன்படுத்தியும் இந்த அவங்க வந்து எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்றார்கள். ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அமங் இந்தியன் மர்ச்சன்ட்ஸ். இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து அறிவாளி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. இந்த இன்இக்வாலிட்டி அண்ட் இக்னரன்ஸ் ஆஃப் த இந்தியன் கிங்ஸ், அதாவது நம்ம இந்தியன் கிங்ஸுக்கு வந்து அந்த பிரிட்டிஷோட ஈக்குவலாக இருக்க முடியல. அதுவும் பார்த்தாம அறியாமை, அவங்க துப்பாக்கி ஏந்தனா நம்ம ஊரில் அருவாளை வச்சுட்டு சண்டை போட்டால் எப்படி வெற்றி பெற முடியும், அதான் இக்னரன்ஸ். இந்த காரணங்களால் பிரிட்டிஷ் மட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது, நம்ம இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலை. லாஸ்ட் ஒன் கன்க்ளூஷன், இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வாஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் டொமினியன் இன் இந்தியா. அதாவது இந்த பேட்டில் ஆஃப் பிளாசின்னு ஒரு போர் படித்து பார்த்தீங்களா, அதுதான் இந்த பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் ஏற்படுத்துறதுக்கு ஃபவுண்டைன் உருவாக்குறதுக்கு ஒரு அடிகோலி அது. இந்த கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் நாட் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள், அதாவது கம்பெனி வந்து நிர்வாகம் பண்ணது பீப்புளோட விருப்பத்திற்கு பிடிக்கலை. இட் வாஸ் இம்பீரியலிஸ்டிக், அவங்க எப்படி ஏகாதிபத்திய முறையை பின்பற்றினாங்க. எக்ஸ்பானிசிஸ்ட் அப்படின்னா இன்னும் அவங்க அந்த பிரிட்டிஷை வந்து அதிகப்படுத்துறதுலையே விரிவாக்குறதுலேயே இருந்தாங்க. அண்டு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அப்படின்னா நம்ம நாட்டை சுரன்றதுலேயே இருந்தாங்க. இட் ப்ராட் மோர் இண்டியன் டெரிட்டரிஸ் அண்டர் பிரிட்டிஷ் டொமைன், அப்படியே அந்த பிரிட்டிஷ் நம்ம இந்தியன் டெரிட்டரிஸ் நிறைய பகுதியை பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க. எப்படி கொண்டு போனாங்க, த்ரூ சப்சிடியரி அலையன்ஸ் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இந்த பாலிசி மூலமா நிறைய பகுதிகளை பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க. திஸ் பாலிசி லெட் டு ஏ சவுத் இண்டியன் ரிபலியன். அதனால் லாஸ்ட்டாக என்னாச்சுன்னா நம்ம நாட்டில் சவுத் இண்டியன் அதாவது தெற்கு பக்கம் உள்ள இந்தியன்ஸ் வந்து புரட்சி செஞ்சாங்க. எப்போ 1800 to 1801. அப்புறம் வெள்ளூர் ரிபலியன், வெள்ளூர் புரட்சி நடந்தது 1801. இதெல்லாம் எதுக்கு, இந்த பாலிசியை எதிர்த்து நடந்தது. அண்ட் த கிரேட் ரிபலியன் 1857 நடந்தது, இதுவும் இந்த பாலிசியை எதிர்த்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்த புரட்சியெல்லாம் நடைபெற்றது. நவ் வி வில் சி மார்க் த க்வெஸ்சன் ஆன்சர். சரியா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ரூலர் ஆஃப் பெங்கால் இன் 1757 வாஸ் சிராஜ் உத்தவ்லா. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வாஸ் ஃபாட் இன் 1757. விச் அமங் த ஃபாலோயிங் ட்ரீட்டி வாஸ் சைன்ட் ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பக்சார்? ட்ரீட்டி ஆஃப் அலகபாத். இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி ப்ராட் த டாஸ் கர்நாடிக் வார் டு அண்ட் எண்ட். செகண்ட், வென் டிட் ஹைதர் அலி க்ரோன் ஆன் த த்ரோன் ஆஃப் மைசூர்? 1761. ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் வாஸ் சைன்ட் பிட்வீன் த பிரிட்டிஷ் அண்ட் திப்பு சுல்தான். ஹூ வாஸ் த பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் டூரிங் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார்? லார்ட் டல்ஹௌசி. லார்ட் கார்ன்வாலிஸ். ஹூ சைன்ட் த ட்ரீட்டி ஆஃப் பாசின் வித் த பிரிட்டிஷ்? பாஜிராவ் த செகண்ட். ஹூ வாஸ் த லாஸ்ட் பேஷ்வா ஆஃப் மராத்தா எம்பையர்? பாஜிராவ் த செகண்ட். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு ஜாயின் த சப்சிடரி அலையன்ஸ்? உதயப்பூர். த ட்ரீட்டி ஆஃப் ஆலி நகர் வாஸ் சைன்ட் இன் 1757. த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் சிராஜ் உத்தவ்லா வாஸ் பெங்கால். த மெயின் காஸ் ஃபார் த செகண்ட் கர்நாடிக் வார் வாஸ் சக்சஸன் இன் கர்நாடிக் அண்ட் ஹைதராபாத். டேஸ் அடாப்டட் த பாலிசி ஆஃப் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் டு எக்ஸ்டெண்ட் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா? லார்ட் டல்ஹௌசி. திப்பு சுல்தான் வாஸ் ஃபைனலி டிஃபீட்டட் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்தர் வெல்லஸ்லி. ஆஃப்டர் த டெத் ஆஃப் திப்பு சுல்தான் மைசூர் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு பிரிட்டிஷ். இன் 1800 லார்ட் வெல்லஸ்லி எஸ்டாப்ளிஷ்டு எ காலேஜ் அட் ஃபோர்ட் வில்லியம் இன் கல்கட்டா. மேட்ச் ஃபாலோயிங் ட்ரீட்டி ஆஃப் எய்லா சஃபேல் த ஃபஸ்ட் கர்நாடிக் வார், ட்ரீட்டி ஆஃப் சல்பை த ஃபஸ்ட் மராத்தா வார், ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் த தேர்ட் கர்நாடிக் வார், ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார், ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் த ஃபஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆஃப்டர் த டெத் ஆஃப் அலிவர்திகான் சிராஜ் உத்தவ்லா அசன்ட் த த்ரோன் ஆஃப் பெங்கால்? ட்ரூ. ஹெக்டர் முன்ரோ லெட் த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் இன் த பேட்டில் ஆஃப் பிளாசி? ஃபால்ஸ். த அவுட் பிரேக் ஆஃப் த ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஸன் இன் யூரோப் வாஸ் லெட் டு செகண்ட் கர்நாடிக் வார் இன் இந்தியா? ஃபால்ஸ். சர் எலிஜா இம்பே வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அட் ஃபோர்ட் வில்லியம் இன் பெங்கால்? ட்ரூ.
The police system was created by Lord Cornwallis. True. Which one of the following is correctly matched? C then correcta match pannirukku. Battle of Vandivas 1760. Okay. Answer the following in one or two sentences. Write a short note on black hole tragedy. Page number 11, right side first para, the black hole tragedy. This paragraph only. What were the benefits derived by the English after the Battle of Plassey? Page number 13, left side first para, second line. The beginning of the British political sway. Adhula irundha andha paragraph undiya. Next two centuries. Third question, mention the causes for the Battle of Buxar. Page number 13, after the Battle of Plassey. இல்ல இருந்து இந்த பேரா முடிய மிர்காசிம். What were the causes for the first Mysore War? Page number 15, first Anglo-Mysore War causes. Two points are there. ஹைதர் அலியில இருந்து இந்த ஹைதர் அலி வர. Question number 5, bring out the results of the third Maratha War. Page number 19, left side, the results போட்டிருக்கலையே அதில் ரெண்டு பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மராத்தா கான்ஃபிடரசிலேருந்து பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி வரைக்கும். சிக்ஸ்த் கொஸ்டின், நேம் த ஸ்டேட் சைன்டு இன் டு சப்சிடியரி அலையன்ஸ். பேஜ் நம்பர் 22, இந்த பாக்ஸ் அப்படியே மார்க் பண்ணிக்கிறானோ. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக. டீட்டெயில் கொஸ்டின் ஃபஸ்ட் ஒன், ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் செகண்ட் கர்நாடிக் வார். பேஜ் நம்பர் 14, இந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூர் இருக்குல்லையா, இங்கேருந்து இந்த லாஸ்ட் பெற முடியாது. ஜெனித் பை தட் டைம் இது வரைக்கும் ஃபஸ்ட். செகண்ட் கொஸ்டின், கிவன் அக்கௌண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார். பேஜ் நம்பர் 16, செகண்ட் டீட்டெயில் கொஸ்டின், த ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் திப்பு சுல்தான்லேருந்து இந்த சைடு. பேஜ் நம்பர் 17, ஃபஸ்ட்டு பெற முடிய பிஃபோர் த பிரிட்டிஷ். டிஸ்கிரைப் த பாலிசி அடாப்டட் பை லார்ட் அல்கோசி டு எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இண்டியா. கொஸ்டின் நம்பர் பேஜ் நம்பர் 22, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் இருக்குல்லையா, அந்த பேரா ஃபுல்லாக. இதான் தேர்ட் டீட்டெயில் கொஸ்டின். ஃபோர்த் ஒன், ஹவு டிட் லார்ட் வெல்லஸ்லி எக்ஸ்பேண்ட் த பிரிட்டிஷ் பவர் இன் இண்டியா. பேஜ் நம்பர் 19, லெஃப்ட் சைடு லாஸ்ட் பேரா, லார்ட் வெல்லஸ்லி ஹூ கேம் டு இந்தியா. அதுலேருந்து இந்த ரைட் சைடு ஃபஸ்ட்டு பேர முடியாது. இங்கிலாந்து இன் 1806 அது வரைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.